இது நாள் வரையில் உலகில் எதுவோ. அனைவருக்கும் வணக்கம். இது நாள் வரையில் வித் சஞ்சனா ஃப்ரம் JEIFM. சோ இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு ஸ்பெஷலான ஆர்டிஸ்ட் இருக்காரு. சோ இந்தியோட வந்து ஒரு மாசம் ஆச்சு, எங்கடா இவரு ரேடியோ ஸ்டேஷன்ல காணமே கண்டுபிடிச்சிட்டு இருந்தாக்கா. விளம்பரத்துக்கு நிறைய வாய்ஸ் கொடுக்கறவங்க அண்ட் ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம். எனக்குள்ள அந்த ஆக்டிங் ஆர்வம் நிறைய இருக்கு. மியூசிக்கல்ஸ் பண்ணியிருக்கேன், இங்கிலீஷ் மியூசிக்கல்ஸ் ஸ்டேஜ்ல, அதாவது பாடிக்கிட்டு நடிக்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயம் பிளேஸ் பண்ணியிருக்கேன். தமிழ் படங்கள் அப்படின்னு சொன்னாக்கா மேபி டிவியில் ஒரு ரெண்டு மூணு படங்கள், சினிமாவில் டூ மூவிஸ் நினைக்கிறேன். மெயினாக அச்சந்தவி அது வந்து வந்துச்சு, அதான் பிக்கஸ்ட் ரெக்கக்னிஷன். மற்றபடி எல்லாம் சின்ன சின்ன ரோல்ஸ். வாட் எல்ஸ்? படிக்கிறது ஒரு சைட் இருந்தாலும் கூட அப்படியே லூட்டி அடிக்கிறது அதெல்லாம் இருந்துச்சு. என்னுடைய பேக்ரவுண்ட் அப்படின்னு சொன்னாக்கா நிறைய வருஷம் வந்து என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கேன். அப்பா அம்மா அண்ட் டூ கேர்ள்ஸ் சிக்ஸ் பாய்ஸ். அண்ணா கடைசி, ராம் வந்து செகண்ட் லாஸ்ட். நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கு, இவர் வந்து உங்க உண்மையான அண்ணனா கசன் பிரதரா? யோ, எந்த வாட்டியா சொல்றது? இல்ல, லாஸ்ட் வந்து ஸ்கூல் படிக்கும் போது கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆர்கியூ பண்ணுவாங்க, ஓ இதே ஒரு பிரச்சனையா போச்சு. அப்புறம் வந்து அப்படியே சந்தோஷமா அப்படியே ஜோக் பண்ணுவோம். ஒரு இடத்துல உட்காந்து பாட மாட்டோம், அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணி ஆளு கூட்டிட்டு வந்து ஆடு வச்சுட்டு வேஷம் போட்டு இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அது பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய இடத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆஃப்டர் தட் ஒரு ரேடியோக்கு வந்த பிறகு நிறைய விளம்பர வாய்ப்புகள் வந்துச்சு, ஆட்ஸ் பண்ணுறதுக்கு, ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு. ஸோ வி ஸ்டார்ட் செஞ்சி ஸ்டுடியோஸ் அண்ட் ஒரு ஆல்பம் கிரியேட் பண்ணுவாங்க மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, சம்டைம்ஸ் சைனீஸ் சாங் பாட முடியுமா, அது போய் ஒண்ணு கத்துக்கிறது. அப்புறம் திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன்ல ஜப்பனீஸ் சாங் பாட சொன்னாங்க, அது போய் கத்துக்கிட்டேன். புரிச்சு பாடுறதுலாம் அப்பெல்லாம் இன்டர்நெட்லாம் கொஞ்சம் கம்மி. ஸோ பாட்டு கேட்டுட்டு அப்படி எழுதிட்டு போய் கடையில போய் நம்ம கராவுக்கு எல்லாம் தேடணும், நிறைய வேலை. இனிஷியலா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பாடின சாங் வந்து நீலா காயும் நேரம் சரணம் உலா போக நீயும் வரணம். What a beautiful song. அப்போ வந்து எப்படி பாடுறதுன்னு தெரியல,
இப்போ பேப்பர்ல நிறைய எங்க அப்பா வந்து லிரிக்கல்லாம் எழுதி கொடுத்தாரு. ஏன்னா அவர் தமிழ்ல இருக்கிற ஸ்ட்ராங்கு முன்னி பிடிச்சி நிலா என்னடா முகமே தெரியல அப்படின்னு நிறைய பேப்பர் இருக்கும். இப்போ இனிஷியலா வந்து நீங்க வந்து ஐ திங்க் ஒரு 15 வருஷம் மேலேயே வந்து நீங்க பேச்சாளர் கூட இருக்கீங்க. சோ எப்படி நம்ம பேர் மாத்திட்டோம் ராகா. ராகா ஓகே. சோ எப்படி நீங்க அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சிச்சு? உங்களோட ஃபர்ஸ்ட் ஆடிஷன் ஞாபகம் இருக்கா? சோ எனக்கு வந்து ஆடிஷன் நடக்கல. நானும் என் பிரதரும் வந்து இந்த மாதிரி நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பியூட்டி பேஜ் அழகிராயன் போட்டியில் வந்து நம்ம அப்படியே ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு பாடிக்கிட்டு இருந்தோம். அப்போ உள்ள ராகா பாஸ் வந்து பார்த்துட்டு ஏ பசங்க நல்லா பண்ணுறாங்களே ஸோ ரேடியோக்கு வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. அப்போ ரொம்ப 2001 ரேடியோ. ஸோ நாங்கள் ரேடியோவா அது எப்படி இருக்கும்? ஏன்னா நாங்கள் வந்து லைவ் க்ரௌட் வச்சு பெர்ஃபார்ம் பண்ண தான் ஒரு பழக்கம் உண்டு. சரி இதையும் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ட்ரை பண்ணுவோம் அப்படி. ஆனால் ரேடியோவில் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி ஒரு 4 செவத்துக்குள்ளே பேசி நம்மளே பேசிட்டு நம்மளே யோசிப்போம் அவனுங்க ரசிப்பாங்களா எதுவும் தப்பாக சொல்லிட்டோமா இல்லை அந்த தனுஷ் சொன்னார் ரொம்ப பயமா இருக்கு அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அப்புறம் போக போக வந்து பழகிட்டோம். இதே கதையா அந்த மாதிரி வந்து இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நினைப்பேன் நம்புறாங்க. எனக்கு கொஞ்சம் ஓகே தான் பிகாஸ் அவருக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ரேடியோ போயிட்டு இருக்காரு. அவர் வந்து எங்கடா நீ வருவியா இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் நம்ம இருக்கும்போது நிறைய கதை பேசுவோம் ரேடியோடைய விஷயம் அப்புறம் வாழ்க்கை விஷயம் அப்புறம் இது ஏய் இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் ஆக்சுவலி அச்சம் தவிரோடைய டிஸ்கஷன் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் பேசணும் ஸ்டூடியோல ஆனா ஒரு படம் பண்ணுவோம் சொல்லிட்டு. அப்புறம் சார் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவாங்க நான் சொன்னேன் இல்லை இந்த மாதிரி செய்வோம் பட்ஜெட் கொஞ்சம் ஓகே அது மாதிரி செய்வோம் அப்படின்னு. அப்புறம் வந்து சொன்னா இல்லைடா இந்த மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் எல்லாரும் ராகா அறிவிப்பாளர்கள் நடிக்கிற மாதிரி போல I'm going to weekends, Saturday, Sunday. எங்க அண்ணன் கூட கூட்டணி ராம் கூட வந்து ஜாயின் பண்ணி ஹிந்தி எப்படி பண்ணமோ அதே மாதிரி பண்ணலாம்னு ஒரு ஐடியா. ஸோ இது வந்து ஒரு புது முயற்சி அண்ட் ராகா கூட தான் இருப்பேன் ஸ்டில் வித்ராங்க. ப்ரோக்ராம் வந்து இப்போ பிளானிங் ஸ்டேஜில் இருக்கு என்ன மாதிரி வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு மேபி மார்ச்ல ஸ்டார்ட் ஆகலாம். கொஞ்சம் பிரேக் ஏன்னா ஐ திங்க் பிரேக் வந்து ரொம்ப தேவை. கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கும் புது ஐடியாஸ் வந்து கொண்டு வரதுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஏன்னா அன்றாடம் வேலை செய்யப்படுறது ஃபன்னாக இருக்கும் பட் புதுசாக நம்ம லிஸ்னர்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் புதுசாக ஏ இது நல்லா இருக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ அந்த டைம் வந்து நம்ம ஒதுக்கிக்கணும் லிசன் டு அதர் ப்ரோக்ராம்ஸ் மற்ற நாடோடைய ப்ரோக்ராம்ஸ் டிவி ப்ரோக்ராம்ஸ் இது வந்து ரேடியோவுக்கு சரியாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணால் நல்லா இருக்கும். ஸோ தட்ஸ் டேக்கிங் எ பிரேக். ஸோ இப்போ எனக்கு ஒரு ஐ திங்க் 5 வருஷம் முன்னிக்கு நான் நினைக்கிறேன் நான் வந்து ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் போயிருந்தேன். ஸோ அதுல வந்து நீங்க தான் வந்து ஹோஸ்ட் பண்ணிருக்கீங்க நீங்க தான் கீதாவும் தான் ஹோஸ்ட் பண்ணிருக்கீங்க. அந்த டைம் வந்து சண்டே ஆச்சு. ஸோ சண்டே வந்து ஆஃப்டர் சண்டே ஆப்வியஸ்லி மண்டே வந்து எல்லாத்துக்கும் வேற தான். நான் கூட வந்து கொஞ்சம் லேட்டாக தான் அந்த இவெண்ட் முடிச்சு போனேன் ஐ திங்க் பட் 11 சம்திங் ரைட். ஸோ ஏன்னா வந்து நாளைக்கு வேற சீக்கிரம் போகணும் அப்படின்னு நீங்க வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் முடிக்கல. அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா இவர் இன்னைக்கு ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு நாளைக்கு கணக்கல் கலை இருக்கு அவர் வருவாரா இல்லையா அப்படின்னு. பிகாஸ் 6 மணிக்கெல்லாம் அங்க ஷோ ஸ்டார்ட் பண்ணிடும் நீங்க அங்க இருக்கணும். சோ நான் காரி ஓட்டிக்கிட்டே நான் மேல யோசிச்சுட்டு இருக்கேன் நாளைக்கு வந்து ஓ நாளைக்கு கண்டிப்பா ரிலீவா இருக்கும் அப்படி இல்லைன்னா
நம்ம வந்து ரேடியோ தொடர்ந்து பார்க்கணும், நம்ம ஆன் பண்ணி பார்க்கணும் இது இருக்காரா இல்லையா அப்படின்னு. ஸோ நான் ஞாபகம் வச்சுட்டு நான் வேலையை காண்பிட்டோடனே நான் வந்து ரேடியோ டியூன் பண்ணி கேட்டேன், நீங்க வந்து பேசுனீங்க. I was so impressed. ஏனா வந்து கண்டிப்பா உங்களுக்கு அந்த டைம் வந்து ஒரு 12 மணிக்கு மேல தான் குடுக்கணும். நீங்க வீட்டுக்கு போனோம், தென் வந்து காலையில ஏந்திரிக்கணும், வேலையா 6 மணிக்கு தான் ஸ்டூடியோ இருக்கணும், விச் மீன்ஸ் 5 மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு கிளம்பி வந்திருக்கணும். So I really impressed with your thank you work. அப்போ என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்றீங்க? MCA being an MC and also RJ. அவர் டைம் மேனேஜ்மெண்ட் ஒன்றும் கிடையாது, பிகாஸ் மிஸ்ஸி வந்து நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான், அது வந்து ஒரு வாய்ப்பாக தான் நான் வந்து யோசிக்கிறேன். நல்ல ஒரு சான்ஸ் மக்கள் கூட கனெக்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகி. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம வந்து வேலைக்கு போட வாய்ப்பு போய் தான் நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மத்தியானம் போல ஒரு நேப் எடுத்துருவோம் கவர் பண்ணுறதுக்கு, அப்படிதான் ஒரு குட்டி தொப்பு போட்டால் எல்லாம் ஓகே. நீங்களும் உதயம் எப்படி இந்த பிராங்க் பிளான் பண்றீங்க? பிகாஸ் எவ்ரிடே நீங்க வந்து அந்த பிராங்க் வித்தியாச வித்தியாசமா செய்யணும், நீங்க லைக் யூ ஒன்ட் ஹேவ் லைக் அவுட் ஆஃப் ஐடியாலாம் போக மாட்டீங்க. ஹவ் யூ பிளான்? ஓகே, சோ அவங்களே ஜலஞ்சிரித்து வந்து கொடுத்துருவாங்க, மக்களே வந்து கொடுத்துருவாங்க இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுங்க, அது சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரை பண்ணி பார்ப்போம், சரியா வரலையா நம்ம ஸ்டோரியிலேயே போயிடுவோம், வேற மாதிரி ஒரு ஸ்டோரியில போயிட்டு வந்துடுவோம். சில நேரத்தில் நண்பர்கள் அதாவது நண்பர்கள் இடையே நம்ம வந்து செஞ்சிருவோம் இருக்கு. ஸோ உங்களை பத்தி ஒரு விஷயம் தெரியும், அவரை பத்தி ஒரு விஷயம் தெரியும்னா ஓகே உங்களை வச்சு அவரை மாட்டி விட்டுருது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இல்ல வேலை சம்பந்தமாக ஒரு ஆள் வச்சு மாட்டி விட்டுருது, அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். பாவமா இருந்துச்சு, நான் கொஞ்சம் பாவம் பார்ப்பேன், ஆனால் உதய வந்து பாவம் பார்க்க மாட்டேன். எங்க கூட வேலை செஞ்சவங்க அப்பதான் டிராபிக் ரிப்போர்ட் வந்து பழகுறாங்க, டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் சாலை போக்குவரத்து தகவல் அதெல்லாம் சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி தடுமாறாங்க. ஸோ நாங்கள் வந்து ஓகே ட்ரைனிங் பண்ணோம்னு சொல்லிட்டு பாசம் சொல்லிட்டாங்க, சீரியஸான போட்டு நானும் இருக்கிற உதயா இருக்கிற சொல்ல உதயத்தை லைக் ஓடிட்டாங்க. ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் வந்து, ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்திருக்கேன். அப்போ அந்த சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி ஒன்றும் செய்யாம ரிலாக்கா இருந்துட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. இதே மாதிரிதான் நடக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா இவங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவா பண்றாங்க, அவளை கொல்ல போறேன் அவளை கொல்ல போறேன். நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், டெக்னிக்கலா யோசிச்சுட்டு இருக்கேன், புல்லட் வந்து இங்க புரிந்தா எப்படி டாக்டர் கிட்ட நான் சொல்லி அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டேன். சம்பவம் அப்படின்னு ஒரு அளவுக்கு யோசிச்சு வச்சுட்டோம், அதுதான் அப்படிதான் ஏத்திட்டேன். தமிழ் இருக்கிறாங்க, அப்புறம் நெல்சன் இருக்காங்க, ஹசீனா இருக்கிறாங்க, நிறைய பேர் இவங்க வந்து அடிக்கடி கால் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து உரிமை எடுத்து நம்ம பேசுவோம், அப்படி எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவங்க அதே மாதிரி தான் பேசுவாங்க, நிறைய இருக்காங்க. பட் வி லைக் டு கெட் நியூ காலர்ஸ், டிஃபரெண்ட் ஃப்ளேவரா இருக்கும். ஸோ இஃப் லெட்ஸ் சே லைக்
உங்களுக்கு வந்து ஒரு கால் வருது, அவங்க வந்து கொஞ்சம் தப்பா பேசுறாங்க, எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? சோ அந்த மாதிரி தப்பான எப்படி மேபி ஏதாச்சும் நீங்க ஒரு விஷயம் லைக் ஒரு டாபிக் சொல்றீங்க, அதுக்கு எதிர்மாறா அவங்க சொல்றாங்க, இல்ல கவர்மெண்ட் பத்தி ஒரு தப்பா சொல்றாங்க, அந்த மாதிரி எப்படி நீங்க ஆக்சுவலி கருத்து அப்படின்னு சொல்ல போனா எல்லாருக்கும் எல்லா விதமான கருத்துகளும் இருக்கும். பட் ரொம்ப ஓவர் அரிசன் நம்மளே சொல்லிடுவோம், சார் சாரி சார் இது வந்து சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிடுவோம். அவங்களே சில நேரத்துல தூர எடுத்து செய்வாங்க, அந்த மாதிரி எல்லாம் அவங்க கற்பா பூச்சி எல்லாம் சாப்பிட்டோம், அதெல்லாம் நம்மளால பூச்சி சாப்பிட்டு இதே கற்பா பூச்சி கொடுத்தா ஓடி இருப்பேன். எனக்கு வந்து ஆசினியோ ஹால் நம்மளுடைய அலன் ஷோ மாதிரி தான் இருக்கும். ஆனா அவர் அவர் எப்படின்னா ஒரு பேண்ட் இருக்கும், ஸோ அவர் வந்தோடனே பேசி அந்த பேண்ட் வாசிக்கும், அவர் பேசுவாரு, அப்புறம் சேர்ந்து பாடுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசை. ட்ரை பண்ணியிருந்தேன் ஒரு வாட்டி, பட் இன்னும் பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னா. ஜிமி ஃபேலன் இருக்கார் இல்லையா, அவரும் ஒரு பேண்ட் எல்லாம் வச்சுட்டு நல்லா இருக்கும். அப்போ வந்து என்னன்னா கெஸ்ட் வந்து வருவாங்க, அவங்களும் பாடுங்க, ஸோ வா பாடிடலாம் ஒரு பாட்டு அப்படி சொல்லிட்டு பாடிடுவாங்க. இந்த பேண்டும் அப்போ லைவ் ஆசிக்கும், அதுதான் அதை செய்யறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். ஓகே, ஸோ என்னுடைய கடைசி கேள்வி, இஃப் லெட்ஸ் சே எங்க மாதிரி லைக் ஆஜீவா ஆக போறாங்க அப்படின்னு நீங்க என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? ஓகே, ஒரு 30 நாள்ல வந்து நாங்க ஆஜீவா ஆகும், 30 நாள்ல ஆஜீவா ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து சோஷியல் மீடியாலாம் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம வந்து கருத்து சொல்லும் பொழுது ஒரு இன்ஃபர்மேஷன் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது. சில பேர் வந்து சுற்றி வளைச்சி பேசி அந்த என்ன சொல்ல வரேன்னா ஆக்சுவலி சாகாதேனா அப்படிலாம் சொல்லுவாங்க, ஏய் பேட்டருக்கு வாயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் நம்ம யோசிக்கலாம், வாய் சர்டன் வீடியோஸ் நம்ம பார்க்குறோம், சர்டன் வீடியோஸ் அப்படி ஸ்கிப் பண்ணுறோம், ஏன் நம்ம மனசு இருக்கல, நம்ம வந்து இம்ப்ரெஸ் பண்ணல. ஸோ இம்ப்ரெஸ் பண்ண முடிச்சுன்னா ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் வந்து செஞ்சுட்டீங்க, அந்த தகுதியெல்லாம் உங்ககிட்ட இருப்பாங்க. செகண்ட் வந்து எல்லாரும் சொல்ற விஷயம் வந்து நீங்க சொன்னீங்கன்னா சுவாரஸ்யம் இருக்காரு, இதுதானே அஜித் இப்படி பண்ணியிருக்காரு, இன்னொரு இதில் அவரும் சொல்றாரு அஜித் இப்படி பண்ணியிருக்காரு, இவரே எதாவது சொல்றாரு, ஏன் எதுதான் எனக்கு தெரியல. ஸோ தெரியாத விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஒர்க் ஹோம்ஒர்க் பண்ணி சொன்னால் தனிச்சு நிற்போம், வாவ் இந்த கருத்து நான் கேட்டதே இல்லையே, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்கோர்ஸ் நிறைய ரீடிங் அண்ட் எனக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய மீடியம்ஸ், இப்போ வந்து தமிழ் மட்டும் இல்லாமல் இங்கிலீஷு, மலாய், அங்கே என்ன நடக்குது, சைனீஸில் என்ன நடக்குது, இப்போ வந்து கொரியாவில் அப்படி சொன்னாங்க அது அந்த விஷயம். ஸோ நமக்கு வந்து ஒரு வைட் ஸ்பெக்ட்ரம் இருக்கும், ஸோ தமிழ் மட்டும் இல்லாமல் வைட் ஸ்பெக்ட்ரம் டிஃப்ரெண்ட் திங்ஸ் நம்ம ஷேர் பண்ணலாம் அந்த ஸ்பெக்ட்ரம். And எப்பொழுதும் ஐ திங்க் ஸ்டைல் வந்து நீங்க சொந்தமா உருவாக்கிக்கலாம், ஆனா ரொம்ப ஓவரான ஸ்டைல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கோம் அந்த மாதிரிலாம் இருக்கு. But see what works for you, பார்க்கலாம். நம்ம சதீஷ் பாட்டே பாடிடுவோமே, மாலினா ஆகு சுக்கா கபபுடி பஹாசா காஜு கமங்கோ மதி ஓரம் துவா ஆகு சயகமு அமலினா அமலினா ஆகு சுக்கா கமு கண்ணா கமஞ்சா aku suka kamu karena kamu mulia aku suka kamu engkau Amalina.
Thank you. Bro, apdi idu tamil. Amalina naan unnai endru marandhadillai en kaadhal ondru poiyum illai unnudan vaazhai ennai thandene amalina amalina. Wow, alla melody la semaya padukku. Thank you. சந்தேஷ் சின்சிலா அப்ப பண்ண கொஞ்சம் கதை. ஓகே, இப்போ வந்து நம்ம ரெண்டாவது செக்மெண்ட் போக போறோம். ரெண்டாவது செக்மெண்ட் என்னன்னா போட்டோ மெமரிஸ். போட்டோ மெமரியா? எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதாவது நிறைய பேர் என்கிட்ட வந்து தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, சோ கொஞ்சம் கஷ்டம்தான் மெமரி. ஓகே, சோ இந்த மெமரி லைக் பிஹைண்ட் தி ஸ்கிரீன் முதல் படம் ஹனி இப்ப நம்ம கூட இல்லை இருந்தாலும் வெரி வெரி நைஸ் பர்சன், ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய. இதுவும் டென்னிஸோட முதல் படம் ஆக்சுவலி, ஃபர்ஸ்ட் மூவி. நிறைய பேருக்கு வந்து இதுல வாய்ப்பு கிடைச்சது, சோ மறக்க முடியாத ஒரு அனுபவம். இது ஆபீஷியலி லைக் உங்களோட முதல் படமா? ஹீரோவா? ஹீரோவா நடிச்ச படம். ஓகே, பாத்துக்கீங்களா? அந்த அந்த டைம்ல எங்க அம்மா தியேட்டர்ல போகறத சொல்றாங்க, நான் பாத்துக்கிட்டேன். சின்ன வயசுல இருந்து பாம்பு கூட நடிச்சது. அப்படியே கோப்ரா. ஓகே, ரெண்டாவது படம். Yeah, this is me and my brother. இது வந்து ஜோம் போத்தா. இது வந்து கேன்சர் விழிப்புணர்வுக்காக செய்யப்பட்ட ஒரு கேம்பெயின். இதில் வந்து ஒரு சாங் இருந்துச்சு, அண்ட் அந்த சாங்காக ஒரு ப்ரோமோ, எல்லாரும் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து சேர்ந்து படம் பிடிச்சோம். அப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் ட்ரெண்ட். என் அண்ணன் வந்து பிளாண்ட் ஹேர், நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹைலைட் வச்சுருக்கேன். அப்போ பாடியெல்லாம் கொஞ்சம் மசிலாக இருந்துச்சு போல. இப்போ வந்து கொஞ்சம் மாத்திட்டேன். கமாலே, இது எந்த டைம் சொல்லுங்க, எந்த படம் கெஸ் பண்ணுங்க? அப்ப வந்து திடீர்னு சொன்னாங்க, நீங்க வந்து விஸ்வரூப பிசி பண்றாங்க, நீங்க தான் ஹோஸ்ட் பண்ணணும். ஏன்னே ஹோஸ்ட் பண்ணுமா? ஸோ மிஸ்டர் கமல் அண்ட் அவங்களுடைய பூஜா குமாரா, பூஜா குமார் வந்து அந்த பிசி செஞ்சாங்க. ஸோ நம்ம அவசரமாக ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணி விஸ்வரூபம் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் வச்சுட்டு நம்ம இது பண்ணுறோம். மறக்க முடியாத அனுபவம். நான் வந்து வித்தியாசம் அம்மல்லா சாரோடைய பிசியை செஞ்சுட்டோம். இதுக்கப்புறம் என்ன because critic also, so ana critic vandu ya manasukulle na vandu vechukuren ena avlo periya fan namu oral nesikum bodhu illa fan ah irukum bodhu I say na thalaivar ipdi pannitaru illa thalaivar ipdi pannirukalame appdinu feel pannitom. Okay, so nalla fan na edha sonnara ungalukitta vandu anything illa namu vandu pc la avar vandu kathak kathikittaar andha padathukku. So Birju Maharaj andha matter la solla bodhu appdi paathara. Okay, next picture. Hey, my darling mama. எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஸோ ஞாபகம் மருந்து என் பேரு அவங்களுக்கு வந்து போச்சு. நிறைய பேர் அவங்களுக்கு வந்து போச்சு, ஆனால் தெரியும். ஓகே, ரிலேட்டட். ஒரு வாட்டி நான் வந்து அம்மா கூட இருக்கும்பொழுது மற்றவங்க கேட்டாங்க, யூ நோ ஹூ இஸ் ஹி? யா இஸ் மை பிரதர். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. இது வந்து அவங்க நல்லா பேசக்கூடிய டைமில், நல்லா நல்லா ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு டைமில் எடுத்த ஒரு படம். நானும் நம்ம எப்படி தான் அப்படி தோல் மேலே கைப்படுத்தலாம் அப்படி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. எஸ் எனக்கு சர்ப்ரைஸ் வந்து பண்ணாங்க. அம்மா வந்து கூட்டிட்டு கேக்கெல்லாம் கொடுத்துட்டு ஹோ பயங்கர இமோஷனல் ஆயிட்டேன். தெரியல இந்த படம் எடுத்தாங்க அப்படின்னு. ஆனா என்னுடைய குட் ஃப்ரெண்ட் பரதன், பரதன் அமுதன், சோ அவர் வந்து சார் நான் வந்து ரஹ்மானுடைய இப்படிதான் பேசுறேன்.
நினைச்சு கூட பாக்கல. வெளிய போட்டோம், நீங்க நினைச்சு பாருங்க, கேட்டு அப்படியே கேட் ஆடுது, அதுவும் இரும்பு கேட்டு. எல்லாம் மக்கள் வந்து வெயிட் பண்றாங்க, என்ன நான் படம் எடுக்கிற தலைவர் கூட அப்படின்னு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருந்ததுனால ஸ்டூடியோக்குள்ளலாம் போக முடிஞ்சு. அண்ட் இது வந்து ஒரு டைனிங் இடம் கிட்ட இருந்தது, அவர் வீடு இல்ல இது. அவர் வீடு 3,000 பேர் இருந்தாங்க. அவர் வந்து சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவர் பிசில மலேசியால சார்கிட்ட யாராச்சும் கேட்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. எல்லாருக்கும் பயம், எனக்கு அப்பா ஸ்தானத்துல தான் அவர் பாக்குறேன். நான் வந்து ஷோ ஹோஸ்ட் பண்ணும் போது அவர் கீழே மேலே போய்கிட்டு இருந்தாரா, ஸோ பட்டியல் ஏற்படுத்த கொஞ்சம் தள்ளி பாக்குற அப்படியே பிடிச்சிட்டேன். ஸோ நல்ல நல்ல ஒரு ஒரு அனுபவம். அண்ட் இது வந்து அவர் பிரசாத் ஸ்டுடியோவில் நிறைய பேர் போய் பார்க்க முடியாது. ஆனால் எங்களுக்கு ஆக்சுவலி பார்க்கறதுக்கு பிளான் கிடையாது, யுவன் சாரி கார்த்திக் ராஜா தான் பார்க்கணும் ஒரு விஷயத்துக்காக. அண்ட் தற்செயலா இல்லை சாரி உங்களை பார்க்க சில பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாருங்க, அவர் ஹைட்லயே சாதாரண ஹைட் தான், இவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார், விளையாண்டதே இல்ல. கஷ்டமான ஆளுக்கு கேட்க மாட்டேங்குது, மக்களுக்கு வந்து கேட்க மாட்டேங்குது, சத்தமா பாட ஆரம்பிச்சிட்டேன். அப்பதான் திரும்பி பார்த்தாங்க. ஓகே அது செஞ்சிருக்கேன். திடீர்னு ஒரு ஐடியா வரும் அப்படி, இது சின்ன வயசுல இப்பெல்லாம் நான் ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு ஒரு பையன் மேல படிக்கும்போது சொல்லிட்டு cheated on the test
பஞ்சாபி சூட் வழக்கமா நான் தான் கேள்வி எல்லாம் கேட்பேன். அனுபவம் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு பெரிய ஆர்ஜி வந்து நான் இன்டர்வியூ பண்றேன் அப்படின்னு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ப்ரோ. உங்களோட டைம் வந்து நீங்க மக்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் வந்து நீங்க வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுப்பீங்க. நன்றி JEIFM-க்கு நன்றி. நிறைய எபிசோட் வருது செலிபிரிட்டிஸ் கூட. இது நாள் வரையில் கோயிங் டு நிறைய ஸ்டேஜுக்கு வந்து போக போகுது. ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட். ஸ்டே டியூன் வித் JEIFM. வி கோட் என்டர்டெயின் யூ. வணக்கம் JEIFM. இது நாள் வரையில் உலகில் எதுவோ அழகில்லை அறைந்தாளே குரல் கூச்சத்தால் நெடுவாசத்தால் ஒரு பாடல்